மேற்குவங்க மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளர்களின் பாதுகாப்பு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிகழ்வு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது அசன்சால் மக்களவைத் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் அதனை பார்வையிட பாஜக வேட்பாளர் அக்னிமித்ரா மித்ரா வாக்குச்சாவடிக்கு சென்றார் அப்போது அவரது வாகனத்தை சிலர் மறிக்க முறித்து வாக்குவாதம் செய்தனர் அவர்களை பாதுகாப்பு வீரர்கள் தடுத்து அகற்ற முற்பட்டனர் அப்போது கட்டைகள் மற்றும் கற்களை கொண்டு அவர்கள் தாக்கியதால் பரபரப்பு நிலவியது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக வேட்பாளர் அக்னிமித்ரா பவுல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் தம்மை வழிமறித்து தாக்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார் மேற்குவங்க மாநில காவல்துறையினர் அதனை வேடிக்கை பார்த்ததாகவும் அவர் புகார் கூறினார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வன்முறைகளை தூண்டிவிட்டாலும் அசன்சால் தொகுதியில் பாரதிய ஜனதா வெற்றி பெறுவது உறுதி என்று அக்னிமித்ரா கூறினார்